சும்மா வீட்டுல என்ன சமையல் பாத்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து இன்னைக்கு எனக்கு மட்டும், மீன் குழம்புனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சங்கரா மீன் வந்து கொஞ்சம் வாடை அடிக்கும், நான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழம்பு மாங்காப்பட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். அப்புறம் எனக்கு மட்டும்தான் இந்த கள்ளி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் சங்கரா மீன் குழம்பு. ஓகேவா, கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு, புளி கரைச்சி வச்சிருக்கு, மஞ்சத்தூள் தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கு. ஓகேவா, குழம்பு தாளிக்கலாமா? சங்கரா மீன் குழம்பு வெய்ப்பது எப்படின்னு சும்மா செஞ்சு காமிச்சிட்டு சாப்பிட்டு காமிக்குவாய். முதல் ஸ்டெப்பா நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு, வானல் எடுப்புல வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் காஞ்சாச்சு. நல்லெண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம், வெந்தயம் போட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு, எல்லாத்தையும் போட்டாச்சு. சரியா, அடுத்த ஸ்டெப்பு கருகாப்பிலை. கருகாப்பிலை ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் மீன் குழம்பு டேஸ்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம். தக்காளி போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு, மங்களகரமாக மஞ்சத்தூள். ஓகேவா, அடுத்து மல்லித்தூள். மீன் குழம்புலாம் வந்து மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, இல்லாட்டி காலையிலே கொஞ்சம் வெள்ளனமாக வச்சுட்டு மத்தியானமாக ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் இதே கொஞ்சம் காரமாக இருக்குது, அதெல்லாம் கம்மியாக போட்டுடுவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஓகேவா, இந்த சங்கரா மீன் குழம்பு ஏன் எனக்கு மட்டும்னா, அவங்க யாருக்குமே பிடிக்காது. அவங்களுக்கு காலையில் கார குழம்பு வச்சு பீட்ரூட்டு பொரியல் பண்ணி கேரட்டு பொரியல் பண்ணியாச்சு. ஆ, கீரையும் கடைஞ்சிருக்கு. இப்போ எனக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோமா, பழைய வீட்டுக்கு, அவங்க கிட்ட அங்கே வருவாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு சங்கரா மீன் எனக்கு மட்டும் வாங்கிட்டேன். சரியா, இப்போ வந்து புளியை வந்து தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள், நான் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலக்க கலக்கன்னு கலக்கிட்டு உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும்போது அப்படியே அந்த சங்கரா மீனை எடுத்து குழம்புக்குள்ளே இறக்கி விட்டு ஒரு சின்ன துண்டு மாங்காய் இருக்குது, அதையும் அப்படியே உள்ளே இறக்கி விட்டுருவோம். மாங்காய் வந்து என்னங்க 50 ரூபா 60 ரூபாயா கால்கிலோ? அப்பா, அதுக்கிட்டலாம் போக முடியல. அதனால் பழைய மாங்காய் ஒரே ஒரு பீஸ் இருக்குது சின்னது, அந்த சின்னதை மட்டும் வாசனைக்கு இறக்கி விட்டுருவோம். சரியா, அந்த சங்கரா மீனும் மாங்காயை போட்டு குழம்பு வச்சு சுட சுட சாதத்தை போட்டு அந்த குழம்பை எடுத்து ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா என்னமா இருக்கு தெரியுமா, என்னமா இருக்கு தெரியுமா? இப்போ உங்க கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மாங்காய் வைக்கிற விலைக்கு மாங்காயை குழம்பை போட்டு எடுத்து வச்சுக்கணும் மறுநாளைக்கு வைக்கிறதுக்கு, அதனால இப்போ சின்ன பீஸாக 2 பீஸ். ஓகேவா, போட்டுட்டு அப்படியே சங்கரா மீனை எடுத்து உள்ள இறக்கி விட்டுருவோம். வாசனை மீன் போடாமே மீன் குழம்பு கமக்கமான வாசனை அடிக்குதுங்க. சும்மா ஜம்முன்னு சங்கரெல்லாம் இறக்கி விட்டாச்சு. அப்படியே மீனை வந்து கலக்கிறோம்பா, சரியா, தொடமை மட்டும் கலக்கிட்டு அப்படியே கொதிக்கட்டும். அப்படியே மேலாகல லைட்டாக கொத்தமல்லி கருவேப்பில, அப்புறம் லாஸ்ட்டில் ரொட்டி போட்டுக்கலாம். இப்போ ரொட்டி போட்டால் குழம்பு கொதிக்கல, வாசனையாக இருக்கும், அவ்வளோதாங்க. சரியா, இப்படி ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூட்டிலே கொதிக்கட்டும். கமக்கமான வாசனையோட சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூக்கிட்டு எனக்கு வாசனை பயங்கரமாக இருக்குங்க, அதான் போய் சாப்பிட போகிறேன். ஓகேவா, அப்படியே அடுப்பு அமர்த்தி விட்டுங்க பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே சூட்டிலே பாதி இதாயிரும். ஓகேவா, சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம்.